இது நம்ம டைரக்டர் ஆனா நினைச்சோம் அப்ப கடன் ஆயிருச்சு ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ராகவேந்திரா ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவர்கிட்ட போய் அசிஸ்டன்டா வந்து ஜாயின் பண்றாரு. கட்ச வேலையெல்லாம் பண்றாரு, ஆல்மோஸ்ட் வந்து எடுபடி வேலைகள் முதல்ல பண்றாரு. போன இடத்துல அவமானம், ஒரு 1.5 வருஷம் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் வந்து கஷ்டப்பட்டாச்சு, அதுக்கு முன்னாடி வந்து தொழில் கத்துக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டாச்சு. அப்பா பட்ட அவமானங்களும் நமக்கும் நடக்குது. என்ன இது, இவர் வந்து டேரக்டே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு அடையாளத்துக்காக நான் அந்த படத்தை பண்ணேன், அந்த அடையாளமே எனக்கு வந்து மிகப்பெரிய சுமையாயிருச்சு அப்படின்னு அடுத்து படம் பண்றாரு. ஹிட் 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 7 8 படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவர் எடுத்து ஒரு முடிவுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ராஜமௌலிக்கு கிருக்காப்பா குடிச்சிச்சு, இந்த பையனுக்கு கிருக்கு குடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஈன் ஒரு படம் ஈய வச்சு ஹீரோவா எடுக்க போறாரு. அவருடைய விஷயம் என்னன்னா, 10 வருஷம் கழிச்சு நான் மகாபாரதம் பண்ண போறேன், 10 வருஷம் கழிச்சு மகாபாரதம் பண்றது பெரிய பட்ஜெட், அந்த பட்ஜெட்ல நான் வந்து கேட்டேன்னா ஒரு ப்ரொடியூசர் தரணும்னா நான் இந்த படம் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு 26 கோடி சம்திங் அந்த பட்ஜெட்ல வந்து அந்த படம் எடுத்து 125 கோடி கிடைச்சினாங்க. அந்த 125 கோடி பட்ஜெட்ல பாகுபலி எடுக்கிறது, அந்த படம் 600 கோடி கிடைச்சேன். அடுத்து பாகுபலி 2 எடுக்கிறது, அந்த பாகுபலி 2 1510 கோடி கிட்ட கலெக்ஷன். ஸோ இந்தியன் சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி ஆகுது.